நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் இருக்க முல்லை, மல்லி, இருப்பமல்லி, பாரிஜாதம், பவளமல்லி, பத்தடுக்கு மல்லி, மல்லி வெரைட்டிஸ் உள்ள செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பராக ஃபர்டிலைசரை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஃபர்டிலைசர் நம்ம 15 நாளைக்கு இருந்த நம்ம தோட்டத்தில் இருக்க மல்லி வெரைட்டிஸ் தாராளமாக கொடுத்தா ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசரை உயிர் உரமும் சொல்லுவாங்க. ஸோ உயிர் உரமாக இந்த ஃபர்டிலைசரை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய துளிர் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஒரு கிளையிலும் நிறைய மொத்தங்கள் இருக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர், அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எடுத்துருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி தண்ணி தாங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு வடித்த கஞ்சி தண்ணி, வடித்த சாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாதத்தோட தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி கழுவுன தண்ணி கூட எடுத்துக்கலாங்க, அதுவும் இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கஞ்சி தண்ணியும் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். உப்பு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, உப்பு போடலைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்துக்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு தாங்க. எந்த கோதுமை மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரேஷன் கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, கடை கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கோதுமை வாங்கி அரைக்கிறோம் இல்லைங்களா, அதுவாக இருந்தாலும் சரி, எந்த கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில் சரிங்களா. எடுத்துட்டு அந்த கஞ்சி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க ஓகேங்களா. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெல்லம் தான். ஒரு அரை கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை, இது 3 எது இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. ஒயிட் சுகர் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இதை எல்லாமே ஒன்று போல் நல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் வச்சு நிழல் பாங்கால இடத்துல மூடி வச்சு நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இதுதான் போய் முட்டை எடுக்கணும், அதனால் டைட்டாக மூடி வச்சு 5 நாள்லேருந்து 6 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. இப்போ இது 5 நாள் ஆயிடுச்சுங்க. 5 நாளைக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இது வந்துட்டு நல்லா புளிச்சிருக்குங்க. புளிச்சு நம்மளுக்கு ஒரு பால் மாதிரி இருக்குங்க. இதை பார்க்கும்போது இதை பாருங்கள், பால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பப்பிள்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 5 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபர்மெண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் செஞ்சு வச்ச இந்த லிக்விட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 1 லிட்டர் இருந்துச்சுன்னா 5 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. ஸோ 1:5 ரேஷியோ அந்த மாதிரி கலந்து நம்ம எல்லா விதமான மல்லி செடிக்கும் தாராளமாக கொடுத்துட்டு வரலாங்க. நல்ல ஒரு வெயில் தாழ்ந்த பிறகு ஈவினிங் டைமில் ஒரு மக்கு எல்லா மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. 15 days, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக நம்மளோட செடிங்களுக்கு இந்த உயிர் உரத்தை கொடுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி உயிர் உரம் கொடுக்கும்போது எல்லா விதமான சத்தும் அந்த செடிக்கு போயிட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய துளிர் எடுக்கோங்க. ஸோ இந்த உயிர் உரத்தில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாமா. இந்த உயிர் உரத்தில் ஃபஸ்ட்டு கலந்துருக்கிறது வந்து அரிசி கழுவுன தண்ணியோ இல்லை அரிசி வடித்த தண்ணியோ தண்ணி தண்ணியோ எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் செடிகள் எல்லாம் காஞ்சி போகும்போது நம்ம ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஈரப்பதம் நம்ம செடியை வந்து எப்பவுமே ஒரு சீனிஷ் தன்மையில் வச்சுக்கோம், நம்ம செடி வச்சுக்கோம். அதுக்காக நம்ம கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கோதுமை ஆட் பண்ணுறதுல வந்து மெக்னீஷியம், சல்ஃபர், மேங்கனீஸ், அடுத்தது வந்துட்டு போரான், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து இதில் நிறைய இருக்குது. அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்ததா நம்ம ஆட் பண்ணிக்கிற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை. நாட்டு சர்க்கரையோ நம்ம வெல்லமோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மண் நம்ம மண்ணில் இருக்கிற மண்புழு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கிறதுக்கு சாரி உணவாக இருக்கிறதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி ஃபர்மெண்ட் ஆனது வந்துட்டு கெட்ட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணுறோங்க. ஸோ இத்தனை மூணு இன்க்ரீடியண்ட்டில் அவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம 15 days ஒன்ஸ் தாராளமாக இந்த உயிர் உரத்தை நம்ம மல்லிச்செடிக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. கொடுத்த உடனே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதே மாதிரி இருக்கும் ரிசல்ட்டு. இந்த உயிர் உரத்தை அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.